ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் கம்ப்ளீட் அப்படின்ற ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்ட் ஆப் பற்றி பார்ப்போம். ஸ்ட்ரீட் கம்ப்ளீட் என்ன பண்ணுதுன்னா, ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்பில் நம்மளுக்கு இருக்கிற ரோட்ஸ் அந்த டேட்டாவில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ண யூஸ் ஆகுது. எந்த மாதிரி இன்ஃபர்மேஷனா, நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளோட தெருக்களோட பெயர், அதை மல்டிபிள் லாங்குவேஜில் என்டர் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ரோடோட கண்டிஷன், சர்ஃபேஸ், ஸோ இந்த மாதிரி பல டேட்டாஸை நம்ம ஸ்ட்ரீட் கம்ப்ளீட் மூலமாக ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்புக்கு பாப்புலேட் பண்ணலாம். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல ஸ்ட்ரீட் கம்ப்ளீட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம எஃப்ட்ராய்டில் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போம். எஃப்ட்ராய்டில் ஆல்ரெடி எஃப்ட்ராய்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். இங்கே எஃப்ட்ராய்டில் சர்ச் பட்டன் இருக்கும், ஸோ அதில் போய்ட்டு ஸ்ட்ரீட் கம்ப்ளீட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் கிடைக்கும். ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால இந்த பட்டன் வரல, இங்கே இன்ஸ்டால்னு ஒரு பட்டன் கேட்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெப்போசிட்டிலேருந்து புல் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ இன்ஸ்டாலேஷன் நடக்கிற வரைக்கும் இதில் இருக்கிற டீட்டெயில்ஸை படித்து பாருங்கள். ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் த ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் வித் ஸ்ட்ரீட் கம்ப்ளீட். திஸ் ஆப் ஃபைன்ஸ் இன்கம்ப்ளீட் அண்ட் எக்ஸ்டெண்டபிள் டேட்டா. ஸோ உங்களை சுற்றி இருக்கிற ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்பில் இருக்கிற இன்கம்ப்ளீட்டான டேட்டாஸ் எல்லாம் இது வந்து உங்களுக்கு காமிச்சு அதை ஃபில்அப் பண்ண வச்சு டேட்டாவை பாப்புலேட் பண்ணும். ஸோ வேலை ரொம்ப ஈஸியாக முடியும். ஸோ இதுக்கு என்னென்ன பெர்மிஷன்ஸ் தேவை அப்படின்றத பாருங்கள். நெட்ஒர்க் அக்சஸ் தேவைப்படும், ஜிபிஎஸ் லொக்கேஷன்ஸ் அது அக்சஸ் தேவைப்படும். ஸோ இப்போ இன்ஸ்டலேஷன் முடிஞ்ச உடனே ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் ஓப்பன் பண்ணவுடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு லொக்கேஷன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இப்படி தான் ஸ்ட்ரீட் கம்ப்ளீட்டோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ டாப் ரைட்டில் வந்து செட்டிங்ஸ் இருக்கும், லொக்கேஷன் மற்ற ஆப்பில் ஓப்பன் பண்ணுறதுக்கும் நீங்கள் குவெஸ்ட்டை ஸ்கேன் பண்ணலாம். ஸோ குவெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டிய அந்த கேள்விகள், உங்களோட தெருக்களை பற்றியும் உங்கள் ஏரியாவை பற்றியும் நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டிய கேள்விகளை ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் இல்லாத பதில்களை வந்து அது பாப்அப் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இருக்க லொக்கேஷனில் வந்து எனக்கு இவ்வளோ கேள்விகள் இருக்குது, நான் இவ்வளோ டேட்டாஸ் தேவைப்படுது, இல்லை என்னால் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நம்ம பார்க்கணும். செட்டிங்ஸ் பார்ப்போம், ஆட்டோ சிங்க் ஆன் இருக்கும். ஸோ நீங்கள் ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண உடனே இதில் போய்ட்டு நீங்கள் அத்தாரைஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிவிட்டேன். உங்களோட ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் அத்தன்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணுற கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் அந்த ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்பில் ஆட் ஆகிட்டு இந்த அக்கௌண்ட் மூலமாக போய்ட்டு சேர்ந்து எந்தெந்த மாதிரி உங்களுக்கு குவஸ்டின்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் குவஸ்ட் செலெக்ஷனில் பார்த்துக்கலாம். இந்த ரோடோட நேம் என்ன, அந்த மாதிரி குவஸ்டின்ஸ் உங்களுக்கு தேவை, பில்டிங் அண்டர்க்ரௌண்டில் இருக்கா, ஸோ இந்த மாதிரி பல விதமான கேள்விகள் இருக்குது ஒரு ஒரு லொக்கேஷனுக்கு பொறுத்து. ஸோ இதில் ஏதாவது நீங்கள் தேவையில்லைனா நீங்கள் அன்செக் பண்ணிட்டுருக்கலாம். நோட்ஸ் காமிக்கிறதுக்கு வேணுமா, ஸ்க்ரீன் எப்பயுமே ஆன்லைன் இருக்குமா, டீம்ஸ் இருக்கும் உங்களோட மேப் டீம்ஸ், அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ மற்றபடி வந்து வேறு எதுவும் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக தேவைப்படாது. இப்போ மேப்புக்கு வருவோம். ஸோ இதுதான் எனக்கு ஸ்ட்ரீட் கம்ப்ளீட்டில் காமிக்கிற வியூ. என்னோடய லொக்கேஷன் நான் ஃபில்டர் பண்ணனா எனக்கு இப்படி தான் காமிக்கும். இப்போ நான் இங்கே இருக்கேன், இந்த லொக்கேஷனில் இருக்கேன்னா என்னோடய ஸ்ட்ரீட்டில் என்ன கேட்குது, என்னோடய ரோட் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் தமிழில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன், தமிழ்லனா நான் இங்கிலீஷ்லேயே நான் என்டர் பண்ணிக்கலாம். இப்போ 8th க்ராஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்கேன், ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த ரோட் நேமை இன்னொரு லாங்குவேஜ்லையும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் தமிழில் சேர்த்துக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்தோன்னே எனக்கு அந்த டேட்டா வந்து டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நான் இன்னும் வரேன், வேறு என்னென்ன கொஸ்டின்லாம் இருக்குது எங்கள் ரோடை பார்த்தீங்கன்னா, எங்கள் ரோட் சர்ஃபேஸ் பற்றி கேட்குது. வாட் சர்ஃபேஸ் டட் திஸ் பீஸ் ஆஃப் ரோட் ஹேர். ஸோ நான் சொல்கிறேன் இது வந்து தார் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன மாதிரி பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கேட்கும், ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ட்ரீட் நேம்ஸ், ரோட் டைப் அது கேட்கும். சில இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த ரோடில் வந்து லைட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், லைட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்கும். சில ரோட்ஸில் வந்து ஸ்பீட் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போ இங்கே இன்னொரு குவஸ்டின் ஒன்று இருக்குது, வாட் ரிலீஜன் இஸ் ப்ராக்டிஸ் அட் செல்வ விநாயகர் டெம்பிள். ஸோ இந்த மாதிரி குவஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இன்னும் நம்ம வந்து ஹைலி பாப்புலேட்டட் ஏரியாஸில் வந்து நம்ம கொஸ்டின் ஸ்கேன் பண்ணனா இன்னும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கிடைக்கும். பில்டிங் சம்மந்தமான கேள்விகள், லொக்கேஷன் சம்மந்தமாக இன்னும் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இதுதான் இப்படி தான் வந்து நம்ம ஸ்ட்ரீட் கம்ப்ளீட் வச்சு ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்புக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். லொக்கேஷன் இது ஜூம் இன் ஜூம் அவுட்,
இது வந்து நோட்ஸ் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நோட்ஸ் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ ஸ்ட்ரீட் கம்ப்ளீட் யூஸ் பண்ணி ஓப்பன் ஷீட் மேப்க்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய உங்கள் லொக்காலிட்டி பற்றின டேட்டாஸ் பாப்புலேட் பண்ணி கம்யூனிட்டி யூஸ் பண்ணுற அளவுக்கு அதை ரிச் டேட்டாவாக நம்ம எல்லோருமா சேர்ந்து வச்சுருப்போம். நன்றி.